வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வ்ளாக் வந்து காலையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையிலன்னா ரொம்ப ஏர்லி மார்னிங் கிடையாது, ஒரு 9 மணிக்கு மேலே தான். கொஞ்சம் எனக்கு அலர்ஜி மாதிரி இருக்கனால நல்லா தூங்கிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து டீ போட்டு வச்சுருந்தார். ஸோ அதை சூடு பண்ணி குடிச்சிட்டு இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டைக்கறியும் கோதுமை மாவு வச்சுட்டு அப்பம். நான் வந்து 2-3 வீடியோஸ் பார்த்துருந்தேன், அதை வச்சு தான் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் செய்யலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தான் ஒரு பக்கம் டீயை சூடு பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் முட்டை பாயில் பண்ணிக்க போகிறேன். சிட்டுட்டுக்கும் ஆளுக்கு ஒரு முட்டை கொடுத்துட்டு கூடவே அந்த கேரளாலலாம் அப்பத்துக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு முட்டைக்கறி. சிம்பிளானது தான், அதுவுமே கூட நான் வீடியோவில் பார்த்து தான் ரெசிபி செய்கிறேன், ப்ரெஷர் குக்கர்லேயே பண்ணுற மாதிரி. ஸோ டீ சுட வச்சுட்டேன், அது ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே கொஞ்சம் வெங்காயம் தோல் உரிச்சிடலாம் அப்படின்ட்டு உரிச்சிட்ருக்கேன். ஒரு 3 பெரிய சைஸ் பல்லாரி எடுத்திருக்கேன். தோல் உரிச்சிட்டு இதெல்லாம் அலசிட்டு தான் கட் பண்ணணும், அதில் எல்லாம் கருப்பு கருப்பாக இருக்கும் அதனால். ஸோ அவர் டீ குடிச்சிட்டாரு, எனக்கு வச்சுருந்தாரு. நான் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறமா அதை சூடு பண்ணி குடிக்க போகிறேன். நைட்டு வந்து அலர்ஜிக்கு சிட்ரஸின் டேப்லெட் போட்டிருந்தேன், அதனால் ரொம்ப தூக்கம் வந்துச்சு, கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சேன். ஸோ முட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஆப்பத்துக்கு ஈஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிக்க போகிறேன். 1/2 கப்பு தண்ணியில் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு 1¼ டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது வந்து என் ஃப்ரெண்டு துபாயிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க இந்த பிராண்டு. ஸோ இங்கே கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, இது புரூவாட்டும். அதுக்குள்ளே டீ குடிச்சிட்டே வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. வெள்ளைப்பூடு இஞ்சி எல்லாம் தோல் உரிக்கணும். வெள்ளைப்பூடு வந்து ஒரு 10-15 வெள்ளைப்பூடு வேணும். ஸோ அதனால் டீ குடிச்சிட்டே அந்த வேலையை முடிச்சிடலான்னு செஞ்சிட்ருக்கேன். பெரிய பெரிய வெள்ளைப்பூடாக தான் இருந்தது, அதனால் ஈஸியாக டக்குன்னு உரிச்சிட்டேன். நல்லா இந்த சைஸ்க்கு இஞ்சி தோல் சீவிட்டு அதையுமே பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து நார்மலாக நம்ம கடாயில் பண்ணணும்னா ரொம்ப நேரம் ஆகும். நல்லா வெங்காயம் வதங்கி கேரமலைஸ் ஆகி அதுக்கப்புறமா தக்காளி எல்லாம் போட்டு செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து நான் அந்த வீடியோவில் பார்த்தப்போ ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. குட்டு வாசனை வச்சிசேனா? குட்டு வாசனை வச்சு நானுக்கு எட்ட தெளிச்சே மூப்பம் பிடிக்கிறது பாருங்க. குட்டு வாசனை வச்சேனா? வச்ச உண்டுமே வெயிட் உரிச்சி சீச்சேன். ஸோ முட்டை உரிக்கிற வாசனையா இல்லை சத்தமானு தெரியாது, கேட்டால் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவானுங்க. டெட் வந்து கட்டில் கடியில் தூங்கிட்டு இருக்கான் போல், அதனால் அவனை காணோம். காலையில் உங்களுக்கு சாப்பாடு போட்டு வச்சது, இன்னும் சாப்பிடல, அதனால் முட்டை கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். முட்டையோடு சேர்த்து சாப்பிட்ருவானுங்க. அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். சிட்டுரா போதும், ரா குட்டு செராரா பரப்ப போ 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 கூச்சுண்டு கூச்சுண்டு உண்டு இச்ச ஸ்டே வீச்சி தான், இது வீச்சி தான் உங்களுக்கு. பொசிக்கிறா பொசிக்கிறா மெல்லத்தினே சூடா உண்டே சூடா உண்டே உண்டு 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 ஆரணி சூடா உண்டு சேர் ரெண்டு நூத்தினே வரா தன் போன் வீச்சு வச்சிடண்டாம உண்டு நீக்கு இச்சு புகைய உங்க குட்டை எடுத்துக்கிறேன்டாடி போய் திருந்தா கஷ்டப்படி போயிட்டு வச்சு தானிக்கு தான் வச்சு அது ஓ குட்டை எடுத்துக்கிறண்டா உண்டு இச்சு ஸ்டே இட்ரா இட்ரா நீ யார வந்து விந்து சேவு அவுட் இட்டு யாருமா வந்து விந்து சேவு புகடிக்கண்டா சார் பாருங்க முட்டை கொடுத்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சிட்டுக்கு வந்து அவனோட ஃபுட்டு தவிர எது கொடுத்தாலுமே அலர்ஜி ஆயிரும், ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது கொடுத்தா தான் சாப்பிட்றான், அதனால டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போது ஆப்பத்துக்கு 1 கப்பு கோதுமை மாவு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு துருன தேங்காய்,
ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. அவங்க வந்து சாதம் சேர்த்து செஞ்சாங்க, என்கிட்ட சாதம் இல்லை, அதனால் அரைக்கப்ப அளவுக்கு அவளை அலசிட்டு சேர்த்துக்கிறேன். அவளும் சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ரெசிப்பியில். ஸோ இப்போது நம்ம இது ஈஸ்ட் நல்லா பூவாயிடுச்சு, அதையும் சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ, நம்ம தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நான், எப்படி வருதுன்னு தெரியல. யாராவது மலையாளிஸ் பார்க்குறீங்க, நான் பண்ணுறது தப்பு இல்லைன்னா என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அரிசியில் பண்ணியிருக்கேன் நான், அப்பா அடிக்கடி பண்ணுவேன், பட்டு கோதுமை மாவில் இதுதான் ட்ரை பண்ணுறேன். நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ஒரு அஞ்சாறு வீடியோஸ் பார்த்துட்டு தான் ட்ரை பண்ணுறேன் இந்த ரெசிபி. ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அரை மணி நேரத்துலேயே புளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நல்லா சூடாக தானே இருக்குது. அதனால் பண்ண போகிறேன், பவுலுக்கு மாற்றிட்டு சும்மா மைக்ரோவேவ் ஓவனுக்குள்ளே வச்சு மூடிட போகிறேன். இது சீக்கிரமாகவே நல்லா புளிச்சு வந்துடும். இந்த பதத்துக்கு அரைச்சிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ மூடி போட்டுட்டு அவனுக்குள்ளே வச்சு மூடிட போகிறேன். தோலெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இப்போது வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அங்கே நம்ம கேரளாலாம் போனோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அப்போ தோசைக்கல்லில் கூட ஊற்றி தருவாங்க, அது கூட வந்து இந்த முட்டைக்கறி தான் தருவாங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. சாத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே கூட சூப்பராக இருக்கும். வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டேன், இஞ்சியும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன், வெள்ளைப்பொடியும் அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ரெண்டு பேர் அளவுக்கு தான் செய்கிறேன் நான், நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தானே இருக்கோம், அப்பையும் போயாச்சு பெங்களூருக்கு, அதனால தான் ஒரே ஒரு கப்பு கோதுமை மாவு வச்சுருக்கேன். ஸோ இப்போது எல்லாம் கட் பண்ணியாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் நம்ம அந்த முட்டைக்கறிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன், எண்ணெய் சூடானதும் கடுகு, சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம் எல்லாம் தாளிச்சிக்கிறேன், கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, ஒரு கூடவே ரெண்டு குத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். நம்ம குக்கரில் பண்ணுறோம் அப்படிங்கிறனால அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் அப்படின்ட்டு, இல்லைனா நம்ம ஸ்டவ்லெலாம் பண்ணோன்னா நல்லா ப்ரௌன் அரை வரைக்கும் வதக்கிட்டு வெங்காயமே அந்த மாதிரி தான் வதக்கணும். ஸோ ரெண்டு மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன், சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த பல்லாரி வெங்காயத்தையும் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போது தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சொல்லுங்க வெங்காயத்தை கூட இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன், மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், நீங்கள் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அரை கப்பு மட்டும் தண்ணி கொஞ்சமாக ஜஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை கப்பு தண்ணி ஒரு தடவை நல்லா கலந்துட்டு மூடி போட்டுற போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இது ரெடி ஆகிறதுக்குள்ளே பாத்திரம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கழுவி வச்சுருப்போறேன். கடகடானே டீ பாத்திரம், மிக்சி அதெல்லாம் இருந்துச்சு. பாருங்கள் லாஸ்ட்டு ரெண்டு விசில், ஏற்கனவே மூணு விசில் வந்துருச்சு, அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிருப்பேன். ஸோ மாவு பாருங்கள் அரை மணி நேரத்தில் நல்லா பொங்கி வந்துருச்சு, நம்ம ஈஸ்டெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் சட்டுன்னு செய்கிற மாதிரியான ஒரு ரெசிபி தான் நினைக்கிறேன். ஸ்டீம் போயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள் நம்ம தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துருந்தோம் இல்லையா, அதனால் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த கிரேவி. இதில் முட்டை சேர்க்காமல் அப்படியே கூட நம்ம இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம், தக்காளி தொக்கு வெங்காய தொக்கு மாதிரி இருக்கும். ஸோ நாலு முட்டை இது கூட சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன், முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். நிறையா மல்லியில் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன், நல்லா வாசனையாக இருக்குது. ஸோ பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இப்போது ஆப்பன் சுட்டு எடுக்கலாம்.
வாப்பச்சட்டி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அதில் ஜஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா துடைச்சி விட்டுற போகிறேன். இப்போ ஒன்றுலேருந்து 1.5 கரண்டி மாவு ஊற்றிட்டு நல்லா ஆப்பமாக சுட்டு எடுக்க வேண்டியது தான். ஸோ சிம்மில் வச்சுருக்கேன், மூடி போட்டுட்டு பாருங்கள் வெந்துருச்சு. எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, கொஞ்சம் டக்குன்னு அந்த பாத்திரத்துலேருந்து எலும்பி வரமாட்டேங்குது. டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ எங்கே தப்பாச்சுன்னு தெரியல, ஒருவேளை சாதம் சேர்த்து பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குமா என்னன்னு நினைக்கிறேன். இது இன்னொரு தடவை செய்கிறப்போ நான் பெர்ஃபெக்டாக எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு திரும்பியும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு 11 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் நட்ஸு ஹனி சேர்த்துட்டு ஃப்ரூட் சாலட். இப்போ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிம்பிளாக இந்த பேபி பொட்டேட்டோ செட்டிநாடு ஸ்டைலில் ஃப்ரையும் தயிர் சாதமும் தான். உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்து போகிறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் தான் விட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் சாதமும் வச்சுட்டேன் குக்கரில். இப்போ பேன் சூடு பண்ணிவிட்டு உருளைக்கிழங்குக்கு போடுறதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சூடான பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆறினதுக்கப்புறமா அரைச்சி எடுக்கணும். ஸோ உருளைக்கிழங்கு ஒரு விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம், டக்குன்னு வெந்துடும். மிக்சி ஜாரில் ஆறினதுக்கப்புறமா வறுத்த உளுந்து சேர்த்துருக்கேன். அது கூட இப்போது தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கேற்ற மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இதை வந்து இப்போது பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் அந்த ரோஸ்ட்டுக்கான மசாலா பொடி. ஸோ உருளைக்கிழங்கையும் தோல் உரிச்சிட்டு நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்தனால பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேன் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ஒரு 1.5-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிடலாம். கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. ஸோ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட இப்போது நம்ம தோல் உரித்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 300 கிராம் இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு. இது கூட இப்போது பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் கொஞ்சம் சிம்மிலே வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. ஸோ ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா மொறு மொறுன்னு வாசனையாக சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு. சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே கூட நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். தயிர் சாதத்துக்கு 1 டம்ளர் அரிசியை 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா இப்போது இதை சூடாக இருக்கப்பவே கரண்டி வச்சு மசித்து எடுத்துக்கிறேன். அப்போ தான் நல்லா குழ குழான்னு நமக்கு சூப்பராக கிடைக்கும். இது கூட இப்போது 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், நல்லா குழைவாக வேணும் அப்படின்னா. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன், கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை இப்போது அந்த சாதத்தில் கொட்டிடலாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் துருவின கேரட்டு இல்லைன்னா மாதுளம்பழம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லியிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தயிர் நல்லா 1 கப் அளவுக்கு கட்டி தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ரொம்ப கட்டியாக இருந்தது சாதம் அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பர் அண்ட் சிம்பிளான தயிர் சாதம் ரெடி. நல்லா உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வச்சு சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் இருந்தது. ஸோ நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்ன தான் இது பண்ணாலுமே நம்ம சிம்பிளான ஒரு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு சாப்பிட்ற டேஸ்ட்டு வேறு எதுலேயுமே வராது. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.